الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعد الله الذين آمنوا منكم وعملوا الصالحات ليستخلفنهم في الأرض كما استخلف الذين من قبلهم وليمكنن لهم دينهم الذي ارتضى لهم وليبدلنهم من بعد خوفهم أمنا يعبدونني لا يشركون بي شيئا ومن كفر بعد ذلك فأولئك هم الفاسقون صدق الله مولانا العظيم கணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய நாடு இன்றைய தினம் குடியரசு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது. மிக இக்கட்டான ஒரு காலகட்டத்திலே நமது நாட்டினுடைய இறையாண்மைக்கும் மதச்சார்பின்மைக்கும் சகிப்புத்தன்மைக்கும் பன்முகத்தன்மைக்கும் பல வகையான நெருக்கடிகளும் ஆபத்துகளும் சூழ்ந்த ஒரு நிலையிலே இந்த குடியரசு தினத்தை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டினுடைய இத்தனை ஆண்டுகால வரலாறு, பல்வேறு மதங்கள், பல்வேறு கலாச்சாரங்கள், பல பண்பாடுகள், எல்லா மதத்தினரையும் அங்கீகரிக்கின்ற ஒரு சகிப்புத்தன்மை, இதுவெல்லாம் இந்திய நாட்டினுடைய பாரம்பரியமான ஒரு கலாச்சாரம். இன்றைக்கு அவைகளை எல்லாம் அடித்து நிறுக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு சூழலில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முஸ்லிம் சமூகம் இந்த நிமிடம் வரைக்கும் கூட நம்மை சூழ்ந்திருக்கிற, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஆபத்துகள் குறித்து இன்னும் பெரிய அளவிலே நாம் விளங்காமல் இருக்கிறோம் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கைசேதம். இன்றும் கூட நமது வாழ்க்கை இயல்பான எப்போதும் போல ஒரு அமைப்பில் போய்க் கொண்டிருக்கிறதை தவிர, சூழ்ந்திருக்கிற இந்த ஆபத்திற்கு நாம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து மிக அற்பம், மிக சொற்பமான நபர்கள் தான் யோசிக்கிறார்கள். அருமையானவர்களே, ஒரு சமுதாயத்தினுடைய இருப்புக்கு மிக அவசியம் அந்த சமுதாயம் தனது கடந்த கால வரலாற்றை சற்று திரும்பி பார்ப்பது. இந்த சூழ்நிலையிலே நாம் ரெண்டு விஷயங்களை தெரிந்தாக வேண்டிய கட்டாயம். ஒன்று, ஜனநாயகம் என்றால் என்ன? இஸ்லாம் ஆட்சி செய்த அந்த காலகட்டங்களில் இஸ்லாமிய நாடுகளில் முஸ்லிம் அல்லாத அன்பர்கள், மாற்றுமத அன்பர்கள், அவர்களுக்கு என்னென்ன உரிமைகள் வழங்கப்பட்டது என்பதை கண்டிப்பாக அறிய வேண்டிய ஒரு கட்டாயம். இந்த நாட்டினுடைய குடியரசு என்று சொன்னாலே மக்களாட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒரு ஆட்சியை அடிப்படையாக கொண்டதுதான் குடியரசு என்பது. இந்த குடியரசு உருவாகுவதற்காக அரும்பாடுபட்டவர்கள் எல்லா சமயங்களிலும் எல்லா இனத்திலும் இருந்தாலுமே கூட முஸ்லிம் சமூகம் அதற்காக கொடுத்த உயிர்கள், முஸ்லிம் சமூகம் அதற்காக கொடுத்த விலை என்பது சாதாரணமானது அல்ல. கடந்த காலங்களிலுமே கூட இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக எவ்வளவு பெரிய அர்ப்பணங்கள் முஸ்லிம்கள் செய்தார்கள் என்பதை சொல்லியிருக்கிறோம். அதற்காக அவர்கள் அனுபவித்த கொடுமைகளுக்கும் அளவு கிடையாது. கொதிக்கும் எண்ணெயில் வேதனை செய்யப்பட்டார்கள். உலமாக்களுடைய உடலை நிர்வாணமாக ஆக்கி பன்றியினுடைய கொழுப்பை உலமாக்களுடைய மேனியிலே தடவப்பட்டது. எதை முஸ்லிம் இருப்பதிலேயே அசுத்தமாக கருதுவானோ, இருப்பதிலேயே ஆக அசுத்தம் பன்றி. அந்த பன்றியினுடைய கொழுப்பை முஸ்லிம் அறிஞர்களுடைய உலமா பெருமக்களுடைய மேனியிலே தடவினார்கள். மால்டா சிறை அந்தமானில் இருக்கிறது. இன்றும் கூட அதை பார்ப்பவர்கள் சொல்வார்கள், இப்படி ஒரு இடத்திலே சிறை கைதிகள் எப்படி வாழ முடிந்தது என்று. உலகத்திலே அவ்வளவு நெருக்கடியான ஒரு சிறைச்சாலை இல்லை. அந்த நெருக்கடியிலே அறிஞர் பெருமக்கள் எல்லாம் கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. அவ்வளவு பெரிய தியாகங்களுக்கு பிறகுதான் இந்த நாடு ஒரு குடியரசு, ஒரு மக்களாட்சி நாடாக ஆனது.
ஆனால் அந்த சரித்திரம் முஸ்லிம்களாகிய நமக்கு தெரிவது கிடையாது. நமது நாட்டினுடைய சரித்திரம் நமக்கு தெரிவதில்லை. இந்த ஒரு மக்களாட்சி ஜனநாயகத்தை உருவாக்குவதற்கு முஸ்லிம்கள் எவ்வளவு அரும்பாடுபட்டார்கள் என்பது. இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். ஆனால் அவருடைய சமூகமே இன்றைக்கு இந்த நாட்டிலே பாதுகாப்பற்ற சூழலில் இருக்கிறது. அவருடைய சமூகத்திற்கே இன்றைக்கு பாதுகாப்பு கிடையாது. அவ்வளவு மோசமான ஒரு உயர் ஜாதி ஒரு உயர் வர்க்க சிந்தனை மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இன்னைக்கு வரலாறு மிக மோசமாக சித்தரிக்கப்படுகிறது. சமீபத்திலே ஒரு செய்தியை நீங்கள் கவனித்திருக்கலாம். ஒரு 2 அல்லது 3 மாதங்களுக்கு முன்னால் கர்நாடக அரசு சில ஆண்டுகளாக திப்பு சுல்தானுடைய பிறந்த நாளை கொண்டாடி வருகிறது, திப்பு ஜெயந்தி என்ற பெயரிலே. அங்கிருக்கக்கூடிய மதவாதிகள் அதை கடுமையாக எதிர்க்கிறார்கள், கொண்டாட முடியாது என்று சொல்லி வருகிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு நீதிபதி ஒரு மோசமான ஒரு விஷமத்தனமான கருத்தை வெளியிட்டிருந்தார். அது என்ன? திப்பு சுல்தான் ஒரு பெரிய வீரன் ஒன்றும் அல்ல. அவன் பிறந்ததை கொண்டாடுவதற்கு அவன் வந்து ஒரு மன்னன் அவ்வளவுதானே தவிர ஒரு வீரன் அல்ல என்பதாக ஒரு முழு பூசணிக்காயை சோற்றுக்குள் மறைக்கின்ற ஒரு கருத்தை ஒரு நீதிபதி சொன்னார். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நமது நாட்டினுடைய நீதி அமைப்பு நீதித்துறை இன்றைக்கு முழுக்க முழுக்க அது காவிமயமாக கொண்டிருக்கிறது. ஆக நமது முன்னோர்களான அத்தனை பேருடைய வரலாறுகளையும் மறைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திப்பு சுல்தானுடைய தியாகம் அவருடைய மத சகிப்புத்தன்மை வரலாற்றில் தெள்ள தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. சிருங்கேரி மடத்திற்கு ஆபத்து வந்த நேரத்திலே அந்த சிருங்கேரி மடத்தை காப்பாற்றியது மட்டுமல்ல, அந்த மடத்திற்கு 100,000 மதிப்புள்ள 100,000 ரூபாய் அன்றைக்கு 100,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு தங்க கவசத்தை அன்பளிப்பு செய்தார் திப்பு சுல்தான். சில உலமாக்களுக்கு கூட இதுவெல்லாம் மார்க்க ரீதியா கூடுமா கூடாதா என்றெல்லாம் சர்ச்சைகள் இருக்கலாம். ஆனால் அவர் ஒரு மன்னர் என்ற அடிப்படையில் இந்துக்கள் முஸ்லிம்கள் எல்லோருக்குமே சமமானவர் என்ற அடிப்படையில் சிருங்கேரி மடத்திற்கு சிருங்கேரி கோயிலுக்கு 100,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கவசத்தை வழங்கினார். ஆக இதுதான் நம்முடைய முஸ்லிம் மன்னர்கள் வாழ்ந்த காலகட்டத்திலே இந்த நாட்டில் உள்ள அத்தனை கோயில்களுக்கும் பாதுகாப்பு வழங்கினாங்க. இதெல்லாம் இன்னைக்கு கேள்விக்குறியாக கொண்டிருக்கிறது. வரலாறு மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மீடியாக்களிலே ஒவ்வொரு நாளும் தவறான செய்திகள் தவறான அந்த விஷயங்கள் பரப்பப்பட்டு வருகின்ற ஒரு ஆபத்தான ஒரு காலத்திலே வாழ்கிறோம். எனவே அருமையானவர்களே, இந்த நேரத்திலே நாம் முஸ்லிம் அல்லாத அன்பர்களை அரவணைப்பது மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாத சகோதரர்களை அரவணைக்க வேண்டும் என்பது உலமாக்களுடைய கோரிக்கை. அவர்களை அரவணைப்பது மட்டுமல்ல, இஸ்லாமிய ஆட்சி அது எவ்வளவு உன்னதமான குடியாட்சி தத்துவம், மக்களுடைய நலன் நாடுகிற ஒரு ஆட்சி இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு எல்லா மக்களுக்கும் வழங்கி இருக்கிறது என்பதை எடுத்து காட்ட வேண்டும். அதில் உமர் ரழியல்லாஹு அவர்கள் கிட்டத்தட்ட இஸ்லாமிய ஆட்சியிலே மிக அவங்களுடைய காலத்தில் 35,000 நகரங்கள் வெற்றி கொள்ளப்பட்டது. அவ்வளவு நகரங்களை வெற்றி கொண்ட எல்லா நாட்டினுடைய செல்வங்கள் எல்லாம் கொட்டி கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலையும் கூட உமர் ரழியல்லாஹு அவர்கள் அணிந்திருந்த துணி அதிலே 14 ஒட்டுகள் இருந்தது. அந்த நேரத்திலே கிஸ்ராவுடைய தூதர் மதீனா வருகிறார். கிஸ்ரா மன்னனுடைய தூதர் ஹஜரத் அமீருல் முமினீன் இஸ்லாமிய நாட்டினுடைய ஜனாதிபதியை சந்திப்பதற்கு வருகிறார். வந்தவர் மதீனாவிலே விசாரிக்கிறார், உங்களுடைய ஜனாதிபதியினுடைய மாளிகை எங்கன்னு கேட்கிறார். இப்ப மக்கள் சொன்னாங்க அவருக்குன்னு சொல்லி எந்த மாளிகையும் கிடையாது, மாளிகைலாம் அவருக்கு ஒன்றும் இல்லை. அப்படியானால் அவருடைய வீடு எங்கன்னு கேட்டாங்க. இதோ இதுதான் அவருடைய வீடு, எங்களுடைய ஜனாதிபதியினுடைய வீடு. வந்தவருக்கு ஆச்சரியம், ஒரு சாதாரண களிமண்ணால் செய்யப்பட்ட மிக சாதாரணமான ஒரு வீடு. வீட்டில் போய் கதவை தட்டுறாங்க. அவருடைய மகனார் ஹஜரத் அப்துல்லாஹி இப்னு உமர் வர்றாங்க. எங்க நான் ஜனாதிபதியை பார்க்கணும்னு சொல்லி அவங்க சொன்னாங்க வீட்டில் இல்லை, போய் மஸ்ஜிதில் போய் பாருங்க அங்க இருந்தாலும் இருப்பாங்கன்னு சொல்லி மஸ்ஜிதுலேயும் பார்க்கிறாரு. இல்ல, மஸ்ஜிதுக்கு வெளியில ஒரு மரத்துல ஹஜரத் உமர் ரழியல்லாஹு அவர்கள் ஒரு மரத்தடியில படுத்திருக்கிறாங்க. பக்கத்துல அவங்க கையில ஒரு சாட்டை வச்சிருப்பாங்க, யார் தவறு செய்தாலும் தண்டிப்பதற்கு பயன்படுத்துகிற ஒரு சாட்டை. அந்த சாட்டையை பத்தி உலமாக்கள் சொல்வாங்க, அது பல மன்னர்கள் கையில் இருந்த வாளை காட்டிலும் அந்த சாட்டைக்கு மக்கள் பயப்படுவாங்க. பல மன்னர்கள் அது கரங்களில் இருந்த அந்த வாளை விட பயம் அந்த சாட்டைக்கு. பக்கத்துல சாட்டை இருக்குது, அவங்களுடைய உடம்புல கிழிந்த துணிகளோட படுத்திருக்கிறாங்க,
கையை தலையணையாக வச்சு கொடுத்துரு. கைதான் தலகாணி. இன்னைக்கு நாம எப்படிப்பட்ட சொகுசு வாழ்க்கை, எவ்வளவு பிரம்மாண்டமான வீடு நாம கட்டி வாழ்றோம், சாதாரணமான இந்த கையை தான் தலவாணியாக வச்சு படுக்கிறாங்க. அதை பார்த்த அந்த கிஸ்ராவுடைய அந்த தூதர், கிஸ்ரா மன்னனுடைய தூதர், அவர் வாயிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகள் தான் சொன்னார். அவர் ஹகம்த ஃபஅதல்த, நீர் நேர்மையாக ஆட்சி செய்தீர், எல்லா மக்களுக்கும் அமைதியை கொடுத்தீர், நீங்கள் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறீர். ஒரு நேர்மையான ஆட்சியாளனால மட்டும்தான் இப்படி நிம்மதியா தூங்க முடியும். தன்னுடைய ஆட்சி காலத்துல மிகப்பெரிய வறட்சி ஏற்பட்ட நேரத்தில், கடுமையான பஞ்சம் ஹிஜ்ரி 18 ஏற்பட்ட நேரத்தில், இந்த பஞ்சம் தீருகிற வரை நான் இறைச்சி சாப்பிட மாட்டேன் என்று தனக்குத்தானே சபதம் எடுத்துக் கொண்டான். நம்முடைய ஆட்சியாளர்களை இன்றைக்கு பார்க்கிறோம், மக்கள் அல்லோல கல்லோல போடுறாங்க. பஸ் கட்டணம் பன்மடங்காக 60% பஸ் கட்டணம் உயர்ந்திருக்குது. இந்த நேரத்தில் தங்களுடைய தேவைகளை குறைக்க வேண்டியவர்கள், எம்எல்ஏக்களுடைய சம்பளம் உயர்த்தப்படுகிறது, மக்களுடைய வயிற்றில் அடிக்கப்படுகிறது, மக்கள் அனுதினமும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே GST பாதிப்பு, பணமதிப்பு நீக்கத்தினால பாதிப்பு, இப்படி அடுக்கடுக்கான சோதனைகள் மக்கள் திணறிக்கொண்டிருக்கிற நேரத்தில், பொருளாதாரத்தை எப்படி சமாளிக்க முடியணும் திணறிக்கொண்டிருக்கிற நேரத்தில், இங்க என்ன நடக்கிறது, அவர்களுடைய சம்பளத்தை உயர்த்தி மக்களுடைய வயிற்றில் அடிக்கிறாங்க. இஸ்லாமிய ஆட்சி நடந்த காலங்களில் வரி போடுவதற்கு, மக்கள் மீது வரி விதிப்பதற்கு அனுமதி கொடுத்தது கிடையாது. நான் உங்களுக்கு அந்த ஒரு வரலாறை சொல்லியிருக்கிறேன். திமிஷ்கிலே அப்போது ஆட்சி செய்த தாஹிர் என்பவர், நாட்டை நிர்வகிக்க முடியல, நிதிச்சுமை கடுமையாக இருக்கிறது, அதனால் நான் மக்களுக்கு வரி விதிக்க போகிறேன் என்று சொன்னபோது, அன்றைக்கு இருந்த ஒரு ஆலிம் பெருமகனார் சொன்னார், உங்களுடைய ஆடம்பர செலவுகளை குறையுங்கள், அதற்கு மேல் போதாவிட்டால் மக்கள் மீது வரி சுமத்தலாம். இதுதான் இஸ்லாமிய ஒரு அரசாங்கத்தினுடைய தத்துவம் இது. ஆக உமர் ரதியல்லாஹு அவர்கள், அவர்களுடைய மகனார், உமருடைய மகன் அப்துல் ரஹ்மான், அவர் மது அருந்து விட்டார், நிரூபணமாகி விட்டது, மது அருந்தியது நிரூபணமாகி விட்டது. அவருக்கும் எல்லோரை போல 80 வழங்கப்பட்டது. மக்கள் எல்லாம் பரிந்துரை செஞ்சாங்க அவருக்கு கொஞ்சம் தண்டனையை குறைக்கலாம்னு சொல்லி. உமர் சொன்னாங்க, ஹலீஃபாவுடைய மகன் என்பதனால் அவருக்கு மக்களுக்கு கொடுக்கிற தண்டனையை விட 2 தண்டனை கொடுப்பேன்னு சொன்னாங்க. அதே போல கொடுத்தாங்க, அவங்க இறந்தும் போயிட்டாங்க. அவர் மது குடித்ததற்காக தன்னுடைய சொந்த மகனை தண்டித்தாங்க. இன்னைக்கு நம்முடைய நாட்டினுடைய இப்போது ஆளும் வர்க்கத்தினுடைய ஒரு பெரிய அந்த தலைவருடைய மகன், அவர் செய்த ஊழலை கண்டித்ததற்காக, அதில நீதியை வெளிப்படுத்தியதற்காக ஒரு நீதிபதி ரகசியமாக மரணம் அடைந்தார். அவருடைய அந்த விஷயத்தில் யாரெல்லாம் தலையிட்டார்களோ அவர்களுக்கு நெருக்கடிகள், அவர்களது வீடுகளிலே ரைடுகள். இதுதான் இந்த நாட்டினுடைய அரசியல் சூழல். ஹஜ்ரத் உமர் அவர்கள் தன்னுடைய மகன் தவறு செய்த போதும் கூட, அவர் குடித்த போதும் கூட, அவருக்கும் கூட மக்களுக்கு வழங்குற தண்டையில 2 தண்டனை அவர்கள் கொடுத்தாங்க. இதுதான் அவங்களுடைய நீதமான ஒரு வரலாறு. ஹஜ்ரத் உமர் அவர்கள் ஒரு நாள் ஜும்மா தொழுகைக்காக வருகிறார்கள். அவங்க 2 போட்டுட்டு வர்றாங்க. இன்னைக்கு நாம எல்லாருமே 2 3 போடுறோம். சிலர் வந்து உள்ள பனியன், மேல சட்டை, அதுக்கு மேல கோட்டெல்லாம் கூட போட்டுக்கிறோம். அந்த நேரத்தில் அப்படி இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மேல ஒரு துணி, கீழே ஒரு துணி. பல சஹாபாக்குடைய உடை எப்படி இருந்துச்சு, எஹ்ராம் துணியை போலதான் அவங்களுடைய ஆடை. எஹ்ராம்ல கீழே ஒன்று மேல ஒன்று சுற்றி கொள்றோம். உமர் ரதியல்லாஹு அவர்கள் ஒரு நாள் ஹுத்பா செய்ய வருகிற போது, வளமைக்கு மாற்றமாக 2 மேல சுத்தி இருந்தாங்க. அந்த சபையில சல்மான் ஃபாரிசி ரதியல்லாஹு அவர்கள் உமர் ஹுத்பாவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால எழுந்து நின்று சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு ஹுத்பாவை ஆரம்பிக்கலாம். என்னுடைய கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க, அதுக்கு முன்னால நீங்க ஹுத்பா நிகழ்த்தக்கூடாது. என்னன்னு சொல்லி கேட்டபோது சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் ஆகிய நீங்கள், ஜனாதிபதியாக நீங்கள் 2 போட்டால் உங்களுடைய மக்கள்கிட்ட எப்படி நேர்மை எதிர்பார்க்கலாம், இந்த 2 எப்படி வந்தது, அதற்கு முதல்ல பதில் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. உடனே உமர் ரதியல்லாஹு அவர்கள், இதற்கு நான் பதில் சொன்னால் பொருத்தமாக இருக்காது, என்னுடைய மகன் இருக்கிறார், அவரிடத்திலே கேளுங்கள். அந்த சபையில இருந்த அப்துல்லாஹி பின் உமர் அவங்களுடைய மகனார் எஞ்சி சொன்னாங்க, வேறொன்றும் இல்லை, என் தந்தை ஜும்மாவுக்கு தயாராகி வருகிற போது அவருடைய ஆடை முழுமையாக மறைப்பதற்கு போதுமானதாக இல்லை, நான் என்னுடைய ஒரு ஆடையை கொடுத்து உதவினேன், அவங்க போட்டிருக்கிற 2 ஒரு துணி என்னுடைய துணின்னு சொன்னாங்க. இதுதான் ஒரு மாபெரும் நிலப்பரப்பை ஆட்சி செய்த உமர் ரதியல்லாஹு அவர்கள் கண்ட அந்த நீதி அதுதான். ஹஜ்ரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்த நேரத்தில் அவங்களுடைய ஒரு நாள் சம்பளம் அரை திர்ஹம்.
ஒரு நாள் சம்பளான அரை திருகம், ஒரு மாசத்திற்கு 15 திருகம் தான் அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு சம்பளம். அபுபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் வஃபாத் ஆகிற நேரத்தில் பல வசியத்துகள் செஞ்சாங்க. அதுல ஒரு வசியத்து என்னன்னா, நான் என்னென்ன சொத்து விட்டுட்டு போறேனோ இதெல்லாம் பைத்துல் மால்ல சேர்த்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. பைத்துல் மால்ல சேர்த்துருங்க. மக்கள் பார்த்தாங்க என்ன விட்டுட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி. விட்டுட்டு போனது ரெண்டே ரெண்டு தான். ஒன்னு அவங்களுடைய ரெண்டே ரெண்டு ஆடைகள், ஒரு கோவேறு கழுதை, ஒரு கோவேறு கழுதையும் ரெண்டே ரெண்டு ஆடைகளை விட்டுட்டு போனாங்க. இதையும் நீங்க பைத்துல் மால்ல சேர்த்துருங்கன்னு சொன்னாங்க. இப்படித்தான் இஸ்லாம் இந்த ஆட்சியாளர்களை உருவாக்கி வைத்திருந்தது. இந்திய நாட்டை ஆட்சி செய்த மன்னர்களிலும் கூட இதுபோன்ற மன்னர்கள் இருக்கவும் செஞ்சாங்க. பல மன்னர்கள் ஆடம்பரத்தில் ஊதாரித்தனமாக செலவு செய்திருந்தாலுமே கூட இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களும் இருந்தாங்க. உமர் ரதியல்லாஹு அவர்கள் அவங்களுடைய மரண தருவாயில ஷஹி புகாரியில நீண்ட வரலாறு, அவங்க கொல்லப்பட்ட சம்பவம், அந்த நேரத்தில் அவங்க பல வசியத்துகள் செஞ்சாங்க. அதுல ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, அந்த வசியத்துல முக்கியமான வசியத்து என்னன்னு சொன்னா, இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம் அல்லாத குடிமக்கள், முஸ்லீம் அல்லாத பிரஜைகள், இவர்கள் விஷயத்திலே அநீதி இழைப்பதை வன்மையாக நான் கண்டிக்கிறேன். காபிர்கள் யாரை நான் முஸ்லீம் அல்லாத ஜிம்மி என்று சொல்வார்கள் அவர்களை இஸ்லாமிய வழக்கில் இவர்கள் விஷயத்தில் நேர்மையாக நடக்கும்படியும் இவர்களுக்கு அநீதி இழைக்கக்கூடாது என்பதை அவர்கள் அழுத்தமாக வசியத்து செஞ்சாங்க. இன்னைக்கு இந்த நாட்டிலே மக்களை மதவாதத்தின் அடிப்படையிலே பிளக்கப்படுது. 1947 இந்த நாடு ரெண்டு துண்டாக பிரிந்தது. நாட்டை பிளந்தார்கள், இப்போது இந்த நாட்டு மக்களை பிரிக்க நினைக்கிறார்கள். இந்த நாட்டு மக்களுடைய உள்ளங்களை மதத்தின் அடிப்படையில் அவர்கள் இப்போது துண்டாட நினைக்கிறார்கள். நாடு முழுக்க விஷமத்தனமான பிரச்சாரங்கள், நாடு முழுக்க ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு என்ற பெயரிலே மக்களை துண்டாட நினைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சூழ்ச்சி நடக்கிறது. முஸ்லிம்களாகிய நாம் இந்த நேரத்தில் விழிப்புணர்வு அடைய தவறிட்டோம்னு சொன்னால் அடுத்து நாம சந்திக்கக்கூடியவைகள் மிக மோசமானதாகவே இருக்கும். இதைத்தான் நம்ம ஒவ்வொரு பயான்லையும் இந்த விஷயத்தை நினைவுபடுத்துறோம். ஒவ்வொரு பயான்லையும் அதற்கான நடவடிக்கைகள் என்ன செய்ய வேண்டும் என்பது நினைவூட்டப்படுகிறது. ஆனா சமூகம் இன்னுமே கூட நம்முடைய குடும்ப விஷயங்கள், நம்முடைய திருமண காரியங்கள், இதுல தான் நம்முடைய கவனங்கள் இருக்கிறதே தவிர அடுத்து இந்த நாடு சந்திக்க போகின்ற ஒரு ஆபத்தை நாம் எதிர்கொள்வதற்கு தயாராகாமல் இருக்கிறோம். எனவே அருமையானவர்களே, முஸ்லிம் ஆட்சியாளர்களுடைய அந்த நீதமான வாழ்க்கையை நாம் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். சமீபத்தில் ஒரு செய்தி, கிட்டத்தட்ட எல்லா தலங்களிலும் கூட அந்த செய்தி நீங்க பார்த்திருக்கலாம். சென்னையில் மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோயில் என்று ஒரு கோயில் இருக்கிறது. அந்த கோயிலுக்கான ஒரு குளத்திற்கான நிலம் தேவைப்படுகிறது. அந்த கோயில் நிர்வாகத்தாரிடம் குளத்துக்கு எங்க போறது, பக்கத்தில் ஒரு பெரிய நிலம் இருக்குது, பெரிய இடம் கிடக்குது, அந்த இடம் யாருக்கு சொந்தம்னு பார்த்தா, அந்த நேரத்தில் அந்த ஆற்காடு பகுதிகளை ஆட்சி செய்த நவாபுக்கு சொந்தமான இடம். ஒரு முஸ்லீம் மன்னர்கிட்ட போய் கோயிலுக்கு எப்படி நிலம் கேட்கறது, எல்லாம் யோசிச்சாங்க. முஸ்லீம் மன்னர்கிட்ட போய் எப்படி நிலம் கேட்கறதுன்னு சொல்லி, ஆனா என்ன ஆச்சரியம், போய் கேட்டதுமே அவர் அந்த கோயிலுக்கான அந்த குளத்துக்கான நிலத்தை அவர் கொடுத்துட்டார். இதுதான் வந்து முஸ்லீம் ஆட்சியாளர்கள் உண்மையிலுமே நடந்தது, அப்படித்தான் நடந்தாங்க. இந்த உண்மை செய்தியை வெளிப்படுத்துறது கூட யாருன்னு சொன்னா, பல நூல்களில் இந்த வரலாறு வந்திருந்தாலுமே கூட அண்மையிலே ஒரு தொலைக்காட்சியினுடைய ஒரு தொகுப்பாளர் தான் இந்த செய்தியை கூட சொன்னது. அது எல்லா தளங்களிலும் பரவியதை பார்க்கிறோம். இந்த மாதிரி ஒரு செய்தி அல்ல, முஸ்லீம் ஆட்சியாளர்கள் மாற்று மதத்தினருக்கு செய்த அந்த உதவிகளும் மானியங்களும் எக்கச்சக்கமான உதவிகள் வழங்கினாங்க. ஏன்னா ஹலீஃபாக்கள் கற்றுக் கொடுத்த வழிமுறை, நம்முடைய ஹுலஃபாக்கள் ஆட்சியாளர்கள் இதைத்தான் கற்றுக் கொடுத்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதைத்தான் கற்றுக் கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில தான் அவர்கள் ஆட்சி செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு வரலாறு தவறாக எழுதப்பட்டு இன்னைக்கு பாருங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும், ஒவ்வொரு கோயிலிலையுமே கூட நாம பள்ளிவாசல்ல தாலீம் ஆசிக்கிற மாதிரி இன்னைக்கு கோயில்கள்ல பயான் நடக்குது, தாலீம் நடக்குது. என்ன தாலீம், அவங்களுடைய மதத்தை பத்தி பேசினா அது வேற விஷயம், அவங்க எப்படி வாழணுங்கிறத கற்றுக் கொடுத்தா அது அவங்களுடைய மத விஷயம். ஆனா என்ன கற்றுக் கொடுக்கப்படுதுன்னு சொன்னா, முஸ்லீம் முழுக்க முழுக்க முஸ்லிம்களுடைய விரோதம், முஸ்லிம்கள் மீதான துவேஷம் தான் கற்றுக் கொடுக்கப்படுது. அவன் கோயிலுக்கு போயிட்டு முன்னாலே ஒரு சாதாரண பக்தனாக தான் வெளியே வந்துகிட்டு இருந்தான். ஆனா இன்று கற்றுக் கொடுப்பது அப்படி அல்ல, வெளியே சென்றால் அங்கே நீ சந்திக்கக்கூடியவர்களில் முஸ்லிம்களும் இருப்பாங்க, அவர்களை நீ எப்படி பார்க்கணும் என்பதுதான் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கப்படுது. அதனால இவ்வளவு துவேஷம் நிறைந்த இந்த காலகட்டத்தில்
முஸ்லிம்கள் இந்துக்கள் எப்படி ஒற்றுமையோடு வாழ வேண்டும், கடந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்க, இந்த நாட்டினுடைய தலைவர்களிலேயே கூட மதசார்பின்மைக்கு எடுத்துக்காட்டா பல தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க. நாட்டினுடைய ஜவஹர்லால் நேரு அவர்கள், ஜவஹர்லால் நேரு, இந்த தலைவர்களுடைய பல்வேறு விஷயங்கள்ல சில அதிருப்தி நமக்கு இருக்கலாம். அதே நேரத்தில் ஒரு மதசார்பற்ற தலைவராக இருந்தாரு. அவரை பற்றி அண்மையில் ஒரு குறிப்பு என்னன்னு சொன்னா, அவர் கடைசி வரைக்கும் எந்த கோயிலுக்கும் போனது கிடையாது, ஜவஹர்லால் நேரு. என்ன காரணம், நான் வந்து ஒரு மதசார்பற்ற நாட்டினுடைய தலைவர், ஒரு மதசார்பற்ற நாட்டினுடைய பிரதமர், அதனால் எல்லா மக்களுக்கும் பொதுவானவன் நான் என்று சொல்லி எந்த கோயிலுக்கும் போகாமல் அவர் இருந்தார் என்பதாக அவருடைய வரலாறு சொல்கிறது. இன்றைக்கு நாடு தலைகீழாக முழுக்க மதவாதிகளுடைய கையில சிக்கி ஒவ்வொரு நாளும் பல புது புது பிரச்சனைகளை நம்முடைய மக்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வட இந்தியாவில் பல நெருக்கடிகள் இன்றைக்கு மதரசாக்களுக்கு தரப்படுது. இந்த மதரசாக்கள் தான் இன்னைக்கு இந்த குடியரசு தினம் கொண்டாடப்படுவதற்கு காரணமாக இருந்தார்கள். ஆனா அதே மதரசாக்கள் இன்றைக்கு தேச விரோதிகளாக சித்தரிக்கப்படுறாங்க. மதரசாக்கள்ல தீவிரவாதம் போதிக்கப்படுது என்கிற பிரச்சாரம் செய்யப்படுது. வட இந்தியா மீது பலவிதமான நெருக்கடிகள் வட இந்தியாவில் திணிக்கப்படுது. அதனால அருமையானவர்களே, இந்த நேரத்திலேயாவது நாம சற்று சுதாரிக்கணும். கொஞ்சம் புத்தகங்கள் படிக்கிற ஒரு பழக்கம் நமக்கு வரணும். அந்த பழக்க அறவை இல்லாத ஒரு காரணத்தினாலதான் இன்னைக்கு மாற்று மத அன்பர்களிடத்துல ஒரு சின்ன செய்தியை கூட சொல்லக்கூடிய ஒரு தகுதி இல்லாமல் இருக்கிறோம். முஸ்லிம் அல்லாத அன்பர்களிடத்துல நம்முடைய வரலாறு தெரியாத காரணத்தினால நம்ம அமைதி காக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அதனால் இஸ்லாம் கற்றுத்தந்த அந்த நேர்மையை எல்லா மக்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கிறது. ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அவர்கள் இரவு காலங்களிலே அவர்கள் மதீனாவுக்குள் உலா வருவாங்க. நிறைய சம்பவங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். மக்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை கண்காணிப்பதற்கு இரவு காலங்களிலே அப்படியே சுற்றி கொண்டு வருவாங்க. இரவு நேரத்தில் ஒரு நாள் பார்க்கிறாங்க, மதீனாவுடைய புறநகர் பகுதியில் ஒரு ஏழை பெண் ஒருத்தி சமைத்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறாங்க. பக்கத்தில் போய் பார்த்தா அவங்க சமைக்கிற பாத்திரத்தில் எதுவுமே கிடையாது, வெறுமனே நெருப்பு மூட்டி கொண்டு ஏதோ சமைப்பது போல பாவனை செஞ்சுட்டு இருந்தாங்க. பக்கத்தில் போய் உமர் கேட்டாங்க, ஏமா இப்படின்னு சொல்லி, ஏதோ என்னுடைய குழந்தைகள் பசியினால் அழுது கொண்டிருக்கிறார்கள், அந்த குழந்தைகளை சமாளிப்பதற்கு நான் சமைக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறேன்னு சொன்னாங்க. அந்த பெண்மணிக்கும் தெரியாது தான் யார்கிட்ட பேசுறோம்னு சொல்லி உடனே தன் கூட வந்து அடிமை அழைத்து கொண்டு தானே சென்று உமர் ரழியல்லாஹு அவர்கள் அந்த பெண்ணுக்கு தேவையான சாமான்களை எடுத்து கொண்டு வந்து அந்த பெண்ணுக்கு சமைத்தும் கொடுத்தார்கள். கூட வந்த அடிமை அஸ்லம் அவங்க சொல்றாங்க, நான் சமைக்கிறேன் ஏண்ட கொடுங்கன்னு சொல்லி, நான் சமைக்கிறேன்னு சொல்லி, இல்ல ஜனாதிபதி நான், இந்த மக்களுடைய கஷ்டத்திற்கு பொறுப்பாளன் நான், இவர்களை பற்றி நாளை அல்லாஹ்விடத்திலே விசாரிக்கப்படுவோனும் நான் தான். இதான் உமர் ரழியல்லாஹு அவர்களுடைய ஆட்சியும் அவங்களுடைய நேர்மையும். முஸ்லிம்களாகிய நாம் எல்லா விஷயத்திலையும் நேர்மை தவறணும். கடந்த ஜும்மாவிலும் கூட அமானிதம் என்கிற அந்த நேர்மையை பற்றி தான் நம்ம பேசணும். இன்னைக்கு முஸ்லிம்களிடத்துல அந்த நேர்மை என்பது தம்மீது சுமத்தப்பட்ட அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதில் ஏற்பட்ட அலட்சியம், அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு நாம் இவ்வளவு பெரிய ஒரு சோதனையை நாம சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் இந்த முஸ்லிம்களுக்கு எல்லா வகையான வளங்களையும் தந்திருக்கிறான். முஸ்லிம் நாடுகள்ல எல்லா வளங்களும் இருக்கிறது. 60 இன்றைக்கும் கூட 60 நாடுகள் முஸ்லிம் நாடுகள் இருக்கிறது. உலகத்தில் வேறு எந்த மதத்திற்கும் இல்லாத அத்தனை தனி சிறப்புகளையும் அல்லாஹ் நமக்கு தந்தும் கூட எல்லா இடங்களிலும் இன்றைக்கு நாம சோதனைகளை தான் சந்திக்கிறோம். இங்க மட்டுமல்ல, எல்லா நாட்டிலும் சோதனைகளை, அடுக்கடுக்கான சோதனைகளை சந்திக்கிறோம். அதனால அருமையானவர்களே, சிந்திக்க வேண்டிய நேரம், நம்முடைய கடந்த கால வரலாறுகளையும் படித்து இந்த நாட்டில் ஒரு அமைதியான சூழலை நாம உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்மை சுற்றி வாழக்கூடிய முஸ்லிம் அல்லாத மக்களிடத்துல கொஞ்சம் நாம நெருக்கத்தை அவங்கள்ட்ட காட்டணும், அவங்கள்ட்ட அணுகுமுறையை அதிகப்படுத்தணும், அவங்களுடனான உறவுகளை நாம பலப்படுத்தணும். அவர்களிடத்துல நம்முடைய நடைமுறை கடுமையானதாக கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இதைத்தான் முஸ்லிம் பெர்சனலா போர்டுலையும் தொடர்ந்து வலியுறுத்துறாங்க. இன்னைக்கு இந்த நாட்டில் சந்திக்கக்கூடிய நெருக்கடியை முஸ்லிம்கள் தனியா எதிர்கொள்ள முடியாது, நாம தனியாக கண்டிப்பாக போராட முடியாது. இன்று நாம் எல்லா மக்களுக்கும் சொல்ல வேண்டிய செய்தி என்ன, இந்த நாட்டுக்கு இப்போது ஏற்பட்டிருக்கிற சூழல் முஸ்லிம்களுக்கு மட்டும் ஆபத்து அல்ல. முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல இந்த அரசு ஆபத்தான அரசாங்கம், இந்த நாட்டில் உள்ள தாழ்த்தப்பட்ட மக்கள் அத்துணை பேருக்கும் ஆபத்தான ஒரு அரசாங்கம் இங்கே வந்திருக்கிறது. இன்றைக்கு அவர்களுடைய முதல் இலக்கு முஸ்லிம்கள், முதல் இலக்கு நாம. அடுத்தடுத்து அவர்கள் கைவிக்க போது யார் மீது?
தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது அவங்களதான் கைவிக்க போறாங்க. இங்கே உருவாகி கொண்டிருப்பது ஒரு ஆரிய அரசாங்கம், முழுக்க முழுக்க உயர் ஜாதி பிராமணியத்தை நிறுவுவதற்கான ஒரு சூழலை தான் இங்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அதனாலதான் தமிழகம் இவ்வளவு திராவிட சித்தாந்தங்கள் கொண்ட இந்த தமிழகத்திலேயே என்னென்ன நடக்கிறது என்பதை எல்லாம் இங்கே நீங்கள் பார்க்கலாம். சமீபத்தில் நடந்த ஒரு செய்தி, அவர்களுக்கு ஒரு நியாயம், மற்றவர்களுக்கு ஒரு நியாயம். நாம யாராவது தேசிய கீதத்தை அவமதிச்சிருந்தா அல்லது வேறு எதையாவது அவமதிச்சிருந்தா என்ன நடந்திருக்கும் நமக்கு தெரியும். ஆனா சமீபத்தில் ஒரு சாமியார் வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்ட நேரத்தில் அவர் எழுந்து நின்று மரியாதை செய்யல. இதை கூட அவர்கள் எப்படி சமாளிக்கிறாங்க, அவர் தியானத்தில் இருந்தாரு. வேறு யாராவது இதை செய்திருந்தால் ஊடகங்கள் அவரை தாறுமாறாக கிழித்திருக்கும். இந்த அளவுக்கு தான் என்னுடைய இன்றைக்கு நம்முடைய நாட்டுடைய சூழல். எல்லா ஊடகங்களும் அவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். அதனால அருமையானவர்களே, வெறும் நாம குடும்ப விஷயங்களை மட்டும், நம்முடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களை மட்டும் சிந்தித்துக் கொண்டிருக்காம கொஞ்சம் சமுதாய அக்கறை இந்த சமுதாயத்திற்கு அதிகமாக தேவைப்படுகின்ற ஒரு நிர்பந்தமான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில நாம் இருக்கிறோம். நீதிமன்றங்கள் நம்முடைய மார்க்கத்தினுடைய எல்லா சட்ட நெறிகளையும் காலில் போட்டு மிதிக்கக்கூடிய தீர்ப்புகளை இப்போது வழங்கி கொண்டிருக்கிறது. அதனால எல்லா உரிமைகளையும் இழந்துட்டோம். இருக்கிற ஒரு நாலந்து விஷயங்கள், திருமணம் தலாக போன்ற விஷயங்கள், அதிலேயும் இப்போது அவர்கள் கைவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து சில சட்டங்கள் வரலாம், திருமணம் நாம பள்ளியில வச்சு நாம ஊர்ல வச்சு செய்யக்கூடிய இந்த திருமணங்களே செல்லாது. அந்த திருமணங்கள் கூட ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல தான் நடக்கணும், அங்கதான் போய் பண்ணி பதிவு பண்ணணும் என்கிற அளவுக்கு சட்டங்கள் அடுத்து கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கிறாங்க. அதனால 2019 இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா நாம சந்திக்க போற நெருக்கடிகளை வர்ணிக்கவே முடியாது. இப்போதிருந்தே அல்லாஹ்விடத்தில் அதற்காக நாம துவா செய்யணும். இந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களையும் இணைக்க வேண்டும். அதற்கான முயற்சி முஸ்லிம்கள் நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. எனவே இப்போது ஏற்பட்டிருப்பது நமக்கு மட்டுமான ஆபத்தல்ல, இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த மதச்சார்பின்மை இறையாண்மைக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்திருக்கிறது. இந்த ஆபத்தை எல்லா மக்களோடும் சேர்ந்து எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. எல்லாமல்ல அல்லாஹ் இந்த நாட்டை சூழ்ந்திருக்கிற ஆபத்திலிருந்து நம் எல்லோரையும், இந்த நாட்டு மக்கள் அனைவரையும் பாதுகாப்பானாக. வாஹுர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்.